இன்றைக்கு நாம் ஏற்கனவே பார்த்தவர்கள் தொடர்பாக ஒரு அமைப்பு என்று சொல்லப்பட்டதை நான் மின்சார வாரியத்தில் பணிபுரிந்ததால் அங்கு நடக்கும் விஷயங்களை மட்டும்தான் நான் சொல்ல முடியும் என்றால், அதிலே பல அலுவலர்கள் 37.5 ஆண்டுகள் என்றால் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் சொல்வது ஒன்றாக இருக்கும். நான் அதிலே ஒரு டெக்னிக்கல் என்று சொல்லப்பட்ட பவர் லைன் கேரியர் டெக்னாலஜி என்று ஒன்று ஒரு பிரான்ச் இருக்கிறது. நானும் அந்த காலத்திலேயே ரேடியோ டெலிவிஷன் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்து டிரான்சிஸ்டர் இதெல்லாம் நிறைய செஞ்சுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு அதில் ஆர்வம் தூண்டப்பட்ட மனிதனாக இருந்தால் எனக்கு மேலதிகாரி, ஐயா உனக்கு நல்ல அந்த டெக்னிக்கலாக உள்ள சப்ஜெக்ட் உனக்கு நல்லா பண்ணுறீங்க, உங்களை அந்த கம்யூனிகேஷனில் கொண்டு போய் நான் சேர்க்கலான் இருக்கேன், நல்லா சேருங்க சார் பார்ப்போம் சார். அதில் ஈரோடிலே சென்று கம்யூனிகேஷன் என்று சொல்வது பவர் லைன் கேரியர் டெக்னாலஜி என்று ஒரு டெக்னாலஜி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறதா இப்படி கூட மக்களுக்கு தெரியாது. ஏதோ அவர் என்ன சப்ளை கரண்ட் இருக்கணும், சாப்பிடும் போது ஃபீஸ் போயிடுச்சுன்னா ஐயோ நாசமாக போய் கையை வைக்கும் போது சாப்பாடும் போது போயிடுச்சு மின்சார வாரியமே இப்படி தயான்னு ஒரு கமெண்ட் பண்ணிடுவாங்க. ஆக மின்சார வாரியத்திலே எத்தனை பிரிவுகள் இருக்கிறது, ஒவ்வொரு பிரிவும் எப்படி வேலை செய்கிறது என்று பார்க்கும்போது மிக அற்புதமாக சிலர் செயல்படும் தன்மை கொண்டதாக இருக்கும்போது அவையிலெல்லாம் வேலை செய்வதில் நினைக்கும் போது நான் சொல்லுவேன், நீங்கள் இந்த நீங்கள் உங்கள் வீட்டில் சாப்பிடும்போது கையில் ஃபீஸ் போடுறதுன்னு சொல்கிறீங்க. இப்போ அந்த தெர்மல் ஸ்டேஷனில் 500 டிகிரி சென்டிகிரேட் என்று சொன்னாலும் எவ்வளோ டெம்பரேச்சர் பாருங்க, யோசிச்சு பாருங்க, 530 டிகிரி சென்டிகிரேட். அந்த சென்டிகிரேட் உட்கார்ந்து மின்சாரத்தை உற்பத்தி செய்தானே நீராவிக்கு இடையிலே உட்கார்ந்து அவனுடைய சிரமத்தை பற்றி, அவனுடைய ஆரோக்கியத்தை பற்றி, அவனுடைய குடும்பத்தை பற்றி நாம் யோசித்தோமா? இல்லை. அவன் செய்யும் வேலை பணி எந்த கடுமையான ஒரு சீதோஷ நிலை போல கடுமையான ஒரு இயற்கை சூழ்நிலையிலே செய்கிறான் என்றால் அதெல்லாம் பாராட்டப்பட வேண்டிய விஷயங்கள். அதே போல் குந்தா 5 என்று சொல்லப்பட்டது, அங்கே 0 டிகிரி, அங்கே -4 -0 2 டிகிரி 1 டிகிரியில் இருக்கும். அங்கே ஏறி வேலை பார்க்கும்போது குளிர் நடுக்கம் இருக்கும், அங்கே இங்கே வந்து வெப்பம் நடுக்கும், அங்கே குளிர் நடுக்கும். ஆக அந்த குந்தாவில் இருந்துட்டு பணி புரியாங்க பாருங்க, மின்சாரம் தெர்மல் ஹைட்ரோ ஸ்டேஷன் சொல்லி உற்பத்தி பண்ணுறாங்க அங்கே வந்து பவர் ஹவுஸ்ல இருந்து. அது சிறிது தவறு வந்தாலும் போச்சு, இங்கே எல்லாம் மொத்தமாக கிரீட் என்பது சாதாரணமாக எல்லாம் பிரிஞ்சு போயிடும். ஆக இவையெல்லாம் பார்க்கும்போது மின்சார வாரியத்தில் பல துறைகள் இருக்கிறது, ஒவ்வொரு துறையும் அவருடைய கடமைகளை சரியாக செய்து கோஆர்டினேட் பண்ணால்தான் நமக்கு மின்சாரம் வீட்டில் வந்து நம்ம சாப்பிட்டு வந்து ஃபீஸ் பண்ணணும்னா அங்கே இங்கே அந்த ஈவி அப்படித்தான் சொல்லாதீர்கள். அவர்கள் எத்தனை பணி புரிந்து எவ்வளவு ஆபத்தான வேலையை செய்து கொண்டு பணி புரிந்து மக்களுக்காக அதை உற்பத்தி செய்கிறார்கள் என்றால் நீங்கள் ஒன்றும் அதுக்காக பாராட்ட வேண்டாம். மின்சார அரசாங்கத்தில் பணம் தராங்க, எல்லா அலவன்ஸ் எல்லாம் தராங்க, ஒன்றும் இல்லை, பிரச்சனை இல்லை. அதுவும் அவர்களை நீங்கள் திட்டாதீர்கள். என்ன இப்படி ஈவினாலே இப்படித்தாயா, சாப்பாடு போகும் கை இப்படி போனால் கரண்ட் போனால் வராதியா, சொல்ல மாட்டாங்கய்யா என்று நினைக்காதீர்கள். மின்சாரம் என்பது கண்ணுக்கு தெரியாதது, அது திடீரென்று ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்வது என்பது அத்தனை முக்கியமானது மட்டுமல்ல ஆபத்தானதும் கூட. நான் பச்சைமலையில் இருந்தபோது ஒரு ஓசிபி என்று சொல்லப்பட்ட ஆயில் டேங்க் வெடித்தது பாருங்கள், தீ பிடிச்சி எரியுது, அந்த தீ உயரத்தை பார்த்தாலே பயமாக இருக்குங்க. அந்த நேரத்தில் நம்ம யாராவது மேலே அந்த கொதிக்கிற எண்ணெய் மேலே ஓட்டினா அவ்வளோதான் தவிச்சிடணும். ஆக சில நேரங்களிலே ஆபத்து 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 என்று சொன்னால் கூட சில நேரங்களில் அதன் பக்கத்தில் இருந்து கொண்டு வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை வருகிறது. ஆக அதெல்லாம் நம்ம பண்ணிதான் ஆகணும். நான் சொல்லும் போது இந்த கம்யூனிகேஷனுங்கிற டிபார்ட்மெண்ட்டு இது மாதிரி ஒன்று டிபார்ட்மெண்ட்டு மின்சாரத்தில் இருக்கான்னு கூட தெரியாது எனக்கே, நான் எனக்கே தெரியாது அதை போய் சேர்ந்த வரைக்கும். பவர் லைன் கேரியர் டெக்னாலஜி, பவர் லைன் கேரியர் டெக்னாலஜி இன்னைக்கு அதை பற்றி நான் சொல்கிறேன். அது என்னென்னு பவர் லைன் கேரியர் டெக்னாலஜிங்கிறது ஒரு திட்டம். ஆக மின்சாரத்தில் நாங்கள் டெலிஃபோன் லைன் என்று சொல்லப்பட்ட ஸ்பீச் பேசும் பேச்சு நம் பேசும் பேச்சு நம் பவர் ஹவுஸில் ஓடினா ஒவ்வொரு மீட்டர் ஒவ்வொரு ஜென்ரேட்டரில் எவ்வளோ ஜென்ரேட் ஆகுது, எத்தனை மெகாவாட் ஜென்ரேட் ஆகுது, அது வோல்டேஜ் என்ன, கரண்ட் என்ன, எல்லா சூடு ஒவ்வொரு இடத்துல எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குது, இதெல்லாம் வந்து அங்கே பவர் ஹவுஸில் பார்த்தீங்கன்னா நிறையா மீட்டராக இருக்கும். தூத்துக்குடி பவர் ஹவுஸ் பார்த்துருக்கீங்களா, போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஐயோப்பா இது எழுப்போ எப்படிப்பா உள்ள மீட்டர் பார்க்குறாங்க, அது எதை முக்கியமாக முதலில் பார்க்க வேண்டும், எதை ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க பார்க்கணும், எதை 2 மணி நேரத்துக்கு ஒருக்க பார்க்கணும்னு தெரியும். அதுக்காக எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்க முடியாது, அங்கே 500 மீட்டர் இருக்கும், ஒய் ஒய்னு சுற்றிட்டு இருக்கும் கத்திக்கிட்டு. அது எது முக்கியம் அதை முதலில் பார், அது எதை முதலில் அது பிரியாடிசிட்டி என்று சொல்லப்பட்டபடி பார்க்கிறாருங்கிறார். பவர் ஹவுஸ் ஓடிக்கிட்டு இருந்தால் கூட இங்கே பவர் ஹவுஸில் எவ்வளோ ஓடுது, எத்தனை டெம்பரேச்சரில் இருக்குது, எவ்வளோ உற்பத்தி ஆகுது என்பதை சென்னையில் உள்ள லோட் டெஸ்பாச்சில் பார்க்கலாம். இங்கேருந்து எல்லா வேல்யூஸ் என்று சொல்லப்பட்ட அது வோல்டேஜ் என்ன இருக்குது, கரண்ட் என்ன இருக்குது, டெம்பரேச்சர் இருக்குதுன்னு இங்கேருந்து போய்கிட்டே இருக்கும் மெசேஜ். அது எப்படி போகுது ஆட்டோமேட்டிக்காக, எதில் போவோம் சார், பிஎன்டி லைனு நாங்கள் நம்புறது இல்லை, பிஎன்டி டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பேசுகிறீங்க
திடீர்னு பேச்சு நின்று போகுது, கட் ஆச்சுன்னா மின்சாரம் அது மாதிரி மின்சாரம் இல்லா பவர் ஹவுஸில் ஒவ்வொரு பவர் ஹவுஸுக்கும் கனெக்ஷன் கொடுத்துருக்குல, பேச முடியலன்னா எல்லாம் போச்சு. ஆக வி டோன்ட் டிபெண்ட் அப்பான் தி பிஎன்டி, இட் இஸ் எ செகண்டரி. எங்களுக்கு முக்கியமாக பவர் லைன் கேரியர்னு ஒன்று, பவர் லைன் கேரியர் டெக்னாலஜின்னு. எங்கள் லைன் நீங்கள் காற்றில் பார்த்துருக்கீங்களா, உயரத்தில் பெருசாக போகும் கம்பி டவர் என்று சொல்லப்பட்டதில் 66 kV 110 kV ஆயிரம் வோல்ட் 110,000 வோல்ட் ஆக 230,000 வோல்ட் அப்படி உள்ள ஹை டென்ஷன் என்று சொல்லப்பட்ட ஹையர் வோல்டேஜ் லைன் வயக்காட்டில் போகும் பார்த்துருப்பீங்க, லைனாக போய்கிட்டே இருக்கும். அந்த லைனே மின்சாரத்தை சுமந்து செல்லும் அந்த கம்பி மூலமாகவே பேச்சையும் அனுப்பும் ஒரு திறன் உண்டு. அது மின்சாரத்தை மட்டும் கடத்தவில்லை, எங்களுடைய பேச்சு, எங்களுடைய வேல்யூஸ் என்று சொல்லப்பட்டது, பவர் ஹவுஸில் எவ்வளோ வேல்யூ இருக்குது, எவ்வளோ ரீடிங் இருக்குது, எப்படி ஓடுது, அதுவும் இன்ஃபர்மேஷன் மெட்டாஸ் போயிடும். ஆக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம அனுப்பி கன்சால்ரேட் பண்ணுற டிபார்ட்மெண்ட்டில் நான் இருந்தேன். பவர் லைன் கேரியர் டெக்னாலஜி, இட் இஸ் ஸ்பெஷலைஸ் போஸ்ட். ஆக இந்த பவர் லைன் கேரியர் என்றால் அதே மின்சாரத்தை கடத்தி டிரான்ஸ்ஃபார்மர் வழியாக குறைத்து உன் வீட்டிற்கு உனக்கு வரும் மின்சாரம் வரும் அதே கம்பியை நாங்கள் கம்யூனிகேஷன் சொல்லப்பட்ட செய்தி அனுப்புவதற்கும் தொலை தொடர்பு தொடர்பு கொள்வதற்கும் உபயோகப்படுத்தணும் என்றால் இட் இஸ் எ ரிலையபிள் சோர்ஸ். அந்த கம்பி பக்கத்தில் யாரும் போக முடியாது, அவ்வளோ ஹை வோல்டேஜாக இருக்கிறனால யாரும் போய் கட் ஆகாது. சாதாரண டெலிஃபோன் லைன்னா கட் ஆகிரும், கீழே விழுந்துடும், எவனும் தூக்கிட்டு போயிடுவாங்க, காப்பர்னா வெட்டிட்டு கூட போயிடுவாங்க. ஆக அந்த ஹை வோல்டேஜ் யாரும் போய் ஆக அந்த அங்கேருந்து தூத்துக்குடியில் 5 மிஷின் ஓடுதுன்னா ஒவ்வொரு மிஷினில் எவ்வளோ உற்பத்தி ஆகுது, என்ன டெம்பரேச்சர் இருக்குது, எவ்வளோ என்ன அங்கே மெட்ராஸில் பார்த்தா தெரியும். திடீரென்று பார்த்தா அங்கே மெட்ராஸில் இருந்த அந்த லோட் ஸ்பாய்ச்சில் உள்ள இன்ஜினியர் இன்சார்ஜ் என்ன செய்வார், தூத்துக்குடிக்காரனை கூப்பிட்டு டேய் 3 நம்பர் மிஷினில் அந்த பேரிங்கில் சூடு அதிகமாக இருக்குது பாரு என்னென்னு. 3 நம்பர் மிஷின் தூத்துக்குடியில் ஓடிட்டுருக்கு, இங்கே மீட்டரில் பார்த்தா தெரியும், கரெக்டாக தெரியும், 110 120 டிகிரி இருக்குது என்னென்னு தெரியும். இந்த வேல்யூ வந்து போயிட்டே இருக்குது எங்கள் மெட்ராஸ் போகுது, எது வழியே போகுது, எங்கள் கம்பி வழியவே போயிருது. இதே டெலிஃபோன் டிபார்ட்மெண்ட்டை நம்புறது இல்லை எங்களுக்கு என்று தனியாக பவர் லைன் கேரியர் மூலமாக இங்கிருந்து டெலிமீட்டரிங்னு சொல்லி இந்த வேலீஸ்லாம் போகுது. அவன் பார்த்து சொல்லிடுவான், டே இந்திரா அங்கே மிஷினை போய் பாரு, அங்கே சத்தங்கதான் போய் பாரு, ரொம்ப சூடாகுது என்று தூத்துக்குடியில் லோக்கல் இன்ஜினியர் வந்து அதை பார்ப்பதற்கு முன்னால் சென்னையில் உள்ள அந்த லோ டிஸ்பேச் என்ற இடத்துல உள்ள இன்ஜினியர் பார்த்து இவனை எழுப்பி விடுவார், ஜாக்கிரதை பார்ப்பார். ஆக இவன் உடனே அந்த இடத்துக்கு செல்லுகிறான், பார்க்கிறான், என்ன பிரச்சனை என்பதை பார்த்து தீர்த்து வைக்கிறான், சரியாக ஓடிக்கொண்டே இருக்கிறது. ஆக இந்த இதுக்கு டெலிமீட்டரிங், டெலி சிக்னலிங், டெலி ப்ரொடெக்ஷன் என்று ஒவ்வொன்றொன்றுக்கும் பேச்சு இருக்குது, பேசும்போது லைன் இருக்குது. ஆக இந்த டெலி சிக்னலிங் மாதிரி டெலி ட்ரிப்பிங்கில் வந்து வருதுன்னா ரெண்டு சைடு கட் எல்லாம் எல்லாம் நாங்கள் அதை ஒரு தனியாக படம் போட்டு ஒரு நாளைக்கு உங்களுக்கு வளர்க்குறேன். கிரிட் என்றால் என்ன, அதில் ஒரு பக்கம் பிரச்சனை வந்தால் மறுபக்கம் என்ன செய்யும் என்னங்கிறத நான் தனியாக சொல்கிறேன். ஆக மின்சார இலாக்கா மின்சார வாரியத்தில் நம்ம நினைக்கிறோம் ஃபீஸ் போட்டால் போகுது, டிரான்ஸ்ஃபார்மர் ஃபீஸ் வேணும், நம்ம வயர்மேன் தான் மின்சாரம்னு நினைக்கிறோம். அங்கே ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு பதவியிலும் என்ன செய்யப்பட வேண்டும் என்று சரியாக உத்தரவு இருக்கிறது, செய்யப்படவில்லை என்றால் உடனே அதுக்கு ஆக்ஷன் எடுக்கணும், பிரச்சனை வருதுன்னா எல்லாம் செய்யணும். ஆக பவர் லைன் கேரியர் டெக்னாலஜின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்குது, பெரிய செக்ஷன் அது. அந்த வேலையை போனால் எங்கள் லைன் மூலமாகவே எங்கள் கம்பி வயக்காட்டில் பார்த்தீங்கன்னா மேலே பெரிய லைன் போகுது இல்லையா, அதுலேயே பேச்சு போகும், அதுலேயே டெலிமீட்டரிங் போவோம், அதுலேயே டெலி ப்ரொடெக்ஷன் போவோம், இவையெல்லாம் போயிட்டு இருக்குங்க. அதெல்லாம் இவ்வளோ ஹைலியே சொஃபிஸ்டிகேட்டட் ஹை டெக்னாலஜின்னு சொல்லப்பட்டதை வைத்து தான் நம்ம செயல்புரிகிறோம். ஏன்னா ஒரு பவர் ஹவுஸ் ட்ரிப் ஆகிட்டு போனால் உடனே தெரியணும் ஆட்டங்கங்க அப்படி. இப்போ தூத்துக்குடி தனியாக 650 MW ஜென்ரேட் பண்ணுறது, டக்கு கட் ஆச்சுன்னா என்ன ஆகும், கிரிட்டே அப்படி உட்காந்துரும் கீழே. ஆக அந்த டிமாண்ட் மற்ற இடத்த உடனே எதை கட் பண்ணணும், எதை ரெகுலேட் பண்ணுவோம், அங்கே லோ டிஸ்பேச்சோட ஒர்க்கு அப்படி ஜரூராக இருக்கும், உடனடியாக ஒரு எல்விஸோ அலர்ட் ஆட்டோமேட்டிக் சிஸ்டம் இருக்குது, மேனுவல் சிஸ்டம் இருக்குது. அவையெல்லாம் உடனே எந்த பவர் ஹவுஸ்லேருந்து சொல்லி எதை லைனை ட்ரிப் பண்ணணும், எது அத்தியாவசியமானது, எது அவசியம் இல்லாதது, இவையெல்லாம் பார்த்து சட்டுன்னு டிசைட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக. ஆக இப்படி ஹை டெக்னாலஜின்னு டெலி PLCC பவர் லைன் கேரியர் டெக்னாலஜின்னு ஒரு தனி விங் இருக்குது, அதில் நான் பல ஆண்டுகள் பணிபுரிந்தேன். அது ஹைலி டெக்னாலஜின்ற டிரான்சிஸ்டர் பவர் எல்லாமே அதை ட்ரெயின் பண்ணி எங்களுக்கு ஓவர் ட்ராப்னா என்ன கம்பியவே எப்படி யூஸ் பண்ணுறது வைக்கிறது எல்லாம் நல்ல. ஆக இப்படி பார்க்கும்போது அந்த மின்சார இலாக்காவில் மின்சாரத்தை உற்பத்தி அதே மாதிரி ஜென்ரேஷன் என்று சொல்லும் போது பவர் ஹவுஸில் நீர் மின்சார தண்ணீர் அந்த ஹெட்னு சொல்ல தண்ணீர் சாதாரணம் பார்த்துருக்கீங்க இல்லையா, ஒரு 5 அடி உயரத்துலேருந்து தண்ணி விழுந்தால் கீழே வச்சா டபுள் கை அமுக்குது கீழே. ஆக 5 அடி உயரத்தில் உள்ள தண்ணீருக்கு இவ்வளோ விசை இருந்தால்
இந்த குற்றாலத்தில் போய் பார்த்தீங்களா, டமு டமு டமுன்னு முதுகுல எல்லாம் கிளீன் பண்ணி எடுத்துருது சுத்த அழுக்கல. ஆனால் இப்படி பார்க்கும்போது உயரத்திலிருந்து தண்ணீர் அது பொட்டன்சியல் என்று சொல்லப்பட்ட எவ்வளோ ஹைட்லேருந்து வருகிறதோ அந்த அவ்வளோ விசை கிடைக்கிறது. அது ஹைட்ரோ ஸ்டேஷன் என்று சொல்லப்பட்டது எல்லாமே ஒரு அணையை கட்டி அதுலேருந்து பைப்பு லைனை போட்டு கீழே வந்து 500 அடி உயரத்துலேருந்து தண்ணி வந்தால் அது அழுத்தம் அதிகமாக இருக்கும், அதை வச்சு மிஷின் ஓடுது. அதே மாதிரி ஹைட்ரோ ஸ்டேஷன், தெர்மல் ஸ்டேஷன், அட்டாமிக் பவர் ஹவுஸ் இருக்குது. இது மாதிரி ஒவ்வொரு அமைப்பை வைத்தும் இயற்கையை வைத்து விண்டுக்கு விண்டு விண்டு எனர்ஜியில் தமிழ்நாடு ரொம்ப முக்கியம். ஸ்டேட்லேயே நம்ம மொத்த இந்தியாவிலேயே ரெண்டாவது முதல்ல வரணும்னு பார்த்துட்டு வந்துடும் நினைக்கிறேன். ஆக மின் மில் எனர்ஜின்றது காற்றாலைகள் தெரியும், இந்த கைத்தாறு பார்த்துலாம் பார்த்து சுற்றிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டீங்களா. ஆக காற்று இருந்தாலும் சரி இல்லைனாலும் அது சுற்றிட்டே இருக்க மாதிரி இருந்தால் அந்த ஒரு ஸ்பீடு வந்த உடனே தான் ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி சப்ளை வந்து ஈபிக்கு வரும், அது வரைக்கும் அது லோக்கலாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக அது எவ்வளோ ஜென்ரேட் பண்ணுறோம்ன்றால் காற்றாலை மின்சாரத்தை வைத்து நாம் அனைய சோலார் எனர்ஜி இருக்குது. அதே மாதிரி இது மாதிரி ஒவ்வொரு சோலாரை வச்சு சூரிய வெளிச்சத்தை வச்சு நம்ம இன்றைக்கி கொஞ்சம் கொஞ்சமாக ஜென்ரேட் பண்ணிகிட்டே இருக்கோம். அது பெரிய பெரிய பவர் ஹவுஸ் போடுற மாதிரி போடுறதுக்கு பிளான் பண்ணியிருக்காங்க, போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்படியெல்லாம் நமது தேவைக்கு தக்கபடி நிறையா வீடு வருது, தொழிற்சாலை வருது, நிறையா உற்பத்தி பண்ணணும்னா மின்சாரம் வேணும். மின்சாரம் இல்லைன்னா தொழிற்சாலையில் மோட்டார் ஓடாது, உற்பத்தி இருக்காது, நமக்கு சுவீட்சை இருக்காது, வேலை கிடைக்காது, வேலை. ஆக இவ்வளவுத்தையும் தீர்ப்பதற்கு வேலை இல்லாதன்ற அத்தனையும் தீர்க்கணும். மக்கள் தேவைக்கு இவைகளுக்கெல்லாம் அந்த தொழிற்சாலை ஓட வேண்டும் என்றால் மின்சாரம் தேவை. அந்த மின்சாரத்தை உற்பத்தி செய்து எங்கோ குந்தாவது தெரிஞ்சது மட்டும் தண்ணியை மட்டும் நம்பி இல்லை, அட்டாமிக் ஸ்டேஷன் சொல்லி நீங்கள் நிறையா பண்ணிட்டு இருக்காங்க. ஆக அந்த விசை சூரிய வெளிச்சத்துலேருந்து எடுக்கிறோம். இது மாதிரி எந்தெந்த இடத்துல காற்று வைத்து விண்ட் எனர்ஜி, ஆக சோலார் சிஸ்டம், விண்ட் எனர்ஜி, இது மாதிரி எந்த இடத்துல இயற்கையை வைத்து நாம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியுமோ அதை செய்து அதை தொடர்ந்து ஒரு ஒன்றுக்கு ஒன்று தொடர்பை உண்டாக்கி கொண்டு இன்றைக்கு தமிழகம் முழுவதும் மின்சாரத்தை சர்ப்ளஸ் மாநிலம் என்று நம்ம டெக்ளேர் பண்ணி பெருமையோடு சொல்லிக்கொள்ளும் அளவுக்கு மின்சார வாரியம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த செயல்படும் போது நானும் பல ஆண்டு 36 ஆண்டுகள் மின்சார வாரியத்திலே ஏஇஐ சேர்ந்து ஏஇ ஏடிஇ டிஇ எஸ்சி சிஇ சீனியர் டி சிஇன்னு சொல்லுவோம். இது மாதிரி வரிசையாக ஒவ்வொரு பதவியிலும் இருந்திருக்கேன் நான். ஒவ்வொரு வேலையை செய்யும்போது அதற்கு பணி நமக்கு அதிகமான பேர் இருப்பாங்க, அதில் என்னத்தை எப்படி வேலை வாங்கிறது நான் சொல்றேன், கையில் என்ன அது தனியாக சொல்கிறேன். எப்படி அஃபிஷியல் பியூரோக்ரஸிங்கிறது தேவையா, அஃபிஷியல் பியூரோக்ரஸின்னு சொல்கிறது. ஆக அந்த மாதிரி செயல்படும் தன்மையில் வந்து ஒரு பியூரோக்ரஸிங்கிறது பிரிட்டிஷ்காரங்க காலத்தில் நமக்கு வந்தது. அடிமை மேலதிகாரிக்கு கீழதிகாரி எஸ் சார் உள்ளே போகும்போதே ஒரு செலவுட் அடிக்கணும், ஏதாவது அங்கே சொல்லி இதை போய் நான் நல்லபடியாக செஞ்சுட்டு எனக்கு வந்து முடிவு சொல்லணும்னா எஸ் சார் அங்கேருந்து போகும்போது செலவுட் அடிக்கிட்டு வரணும். அது போகும்போது திரும்பிட்டு சல்யூட் அடிக்கலாமா, நமது பின்புறம் ஆஃபீஸர் தெரியலாமா, தெரியக்கூடாது எஸ் சார் எஸ் சார் அப்படியே அதே சொல்லுவேன். என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் நான் ஏஐயா இருக்கும்போது நின்றுட்டு இருப்பேன், என்னுடைய எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அப்படியே உட்காந்துட்டு கம்பீரமாக பார்த்துட்டு, மிஸ்டர் ஆண்டவர் யூஆர் கிராஜுவேட் இன்ஜினியர் ஈவன் தோ யூஆர் ஸ்டாண்டிங் நவ் பிகாஸ் ஐ ஆம் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் யூஆர் ஏஇ. இது உனக்கு நான் சொல்றேன் பெருசுன்னு டிஇன்னா பெருசுன்னு சொல்லல, நீ இன்னும் பல ஆண்டுகள் கழித்து டிஇ என்று சொல்லி அந்த சேர்ல உட்காரும் போது அந்த உனக்கு அந்த சேரனுடைய கௌரவம் அத்தாரிட்டி என்று சொல்வதை நீ எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் சொல்லுவேன் பிரிட்டிஷ் பியூரோக்ரஸின்னு சொல்றது, சீனியர் ஆஃபீஸர் ஜூனியர் ஆஃபீஸர் மாதிரி பார்த்தா எஸ் சார். ஏன் ஒரு தடவை போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல தான் உட்காந்துருக்கேன், ஒரு ராமசாமி அடே அது பிசி நம்பர் 904 கூப்பிடு உள்ள போறேன், அவர் அந்த ஆஃபீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஸ்பெஷல் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு என்னப்பா இது செஞ்சு என்ன செஞ்ச, நீ ஏதாவது தவறு நடந்திருக்க, உன் மேலே கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இட் இஸ் யூஆர் கோயிங் டு பி என்கொயர்ட் அபவுட் திஸ் அண்ட் ஃபார் தட் ஐ ஆம் சஸ்பெண்டிங் யூ 5 days. உடனே 5 நாளைக்கு சஸ்பெண்ட் பண்ணிருக்கேன், தற்காலிக ஓய்வு உனக்கு தந்திருக்கேன்னு சொன்னேன். அவனுக்கு அப்படியே அசந்து போய் நிற்கிறேன், அப்படி திரும்பி வருத்தத்தோடு திரும்பி போகிறேன், கவலையும் பேக். ஏன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்க்கும்போது ஒரு சல்யூட்டு, போகும்போது ஒரு சல்யூட் அடிக்கணும் தெரியாதா. அவனை சஸ்பெண்ட் பண்ணியிருக்குன்னு சொன்னால் அவன் அப்படியே நொந்து நூலாகி போய் இப்படி ஓன்னு போகிறேன், அவன் சஸ்பெண்ட் எஸ் சார்னு சல்யூட் அடிக்கும், நீ சல்யூட் அடிக்காது இன்னொரு 5 நாள் சஸ்பெண்ட் பண்ணுற. ஆக 5 இப்போ ஒரு 5 10 நாள் ஆச்சு. ஆக என்ன சார் பாவம், என்ன சார் ஏற்கனவே ஒருத்தனை கூப்பிட்டுட்டு நீ சஸ்பெண்ட் சொன்னால் உனக்கு பார்த்து சல்யூட் அடிப்பா வாங்கிட்டு போவேன், நான் நாத்தமாக போய் 5 நாள் சஸ்பெண்ட் பண்ணிட்டேன் மனசுக்குள்ளே, அவன் எப்படி சார் சல்யூட் அடிக்கணும், அதுதான் டிபார்ட்மெண்ட்டு ரோல். அது அடிக்கலைன்னா அந்த அதுவே நாளைக்கு ஏசியாக வந்து சப் இன்ஸ்பெக்டர் உட்காரும்போது அந்த கான்ஸ்டபிள் சல்யூட் அடிக்க போனால் கேட்கணும்,
அந்த அப்பதம் அந்த கௌரவம் இருக்கு. அது மட்டும் இல்ல, வேலை வாய்ப்பது வாங்குவதற்கு உனக்கு தன்மை வேண்டும் என்றால் தி பியூரோக்ரசி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாரு. அது பிரிட்டிஷ் பியூரோக்ரசின்னு அந்த சேர்ல உட்கார்ந்தே கால் இமீடியட்லி அது வரைக்கும் நல்லா பேசியிருப்பாரு. அந்த சேர்ல போய் உட்கார்ந்த உடனே அவர் பேசுற பேச்சை பார்த்தாலே டாப்பா டடாப்டான் இங்கிலீஷ் ஐயாப்பா. அதை நீ சொல்லுங்க, எனக்கு சந்தேகம் இதெல்லாம் இருக்கு உள்ள, அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணா தான் உனக்கு வேலை வாங்க முடியும் என்று தன்மை வரும்போது செய்ய வேண்டும் என்று நினைக்க கொள்ளுங்க. அடுத்த நாள் இந்த மின்சார வாரியத்தை பற்றி கண்டினியூ பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.